வணக்கம்ங்க. இன்னைக்கு நான் வந்து பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி வீடியோல உங்களுக்கு சோளத்தட்டுடைய பாதுகாக்கிற முறையை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீமக்கல், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீமக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்து ஆரோக்கியமான முறையில் வளர்க்கும், அது நல்ல பால் கறவைக்கும், இது மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க. நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் நெப்பின்னு ஒரு ரகம்ங்க. இந்த சீமக்கல் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ண கைட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா வளர் க்ரோத் நல்லா கிடைக்கிறதுக்கு, ஒவ்வொரு டைம் அறுக்கும்போது சீக்கிரமாக அடுத்த கட்ட வளர்றதுக்கு, ஃபேக்டமாஸ் அந்த மாதிரி உரத்தை யூஸ் பண்ண நல்லா சீக்கிரம் மகசூல் கிடைக்கும். நாங்கள் நான் அதை எதுவும் காதில் வாங்கிக்கவில்லைங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கொடுக்குறோம். நான் வந்து இயற்கை விவசாயத்தை முழுமையாக நம்புறவனுங்க, லைக் பண்ணுறவனுங்க. அதே மாதிரி இந்த தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கு கொடுக்குறோம். மாடு அதுக்கு போல் நம்மளுக்கு பால் கொடுக்குது, அந்த பாலை தான் நாம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அப்பேற்பட்ட இந்த சீமப்பில் வந்து பார்த்திங்கன்னா உரத்தை கொடுத்து வளர்க்குறக்கு பதிலாக இயற்கை உரத்தை கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 7வது கட்டை 8வது கட்டைன்னு நினைக்கிறேனுங்க. அதாவது 7 டைம் அறுத்து மீண்டும் கிளச்சிக்கிட்டு தான் வருதுங்க. இதனால் வரைக்கும் எந்த ஒரு கட்டையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது கருகி போகலிங்க. அப்படியே அறுக்கறக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் வருது. இதுக்கு அடி உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்புழுக்கு, மாட்டுச்சாணம், மாட்டு எரு இதைத்தான் கொடுத்துருங்க. ஒவ்வொரு தடவை தண்ணி விடும்பொழுது ஒரு அரை சாக்கு பச்சை தண்ணி கொண்டாந்து கரைச்சி விட்ருணுங்க. அது என்ன பண்ணுதுன்னா இந்த மண்ணுடைய வளத்தை நல்லா பேணிக்காக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மண்புழு வந்து நிறையா உருவாகுதுங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. என்ன உரம் போட்டோம்னா இந்த இடத்துல 5 தூருங்கிற பதிலாக ஒரு 10 தூர் இருக்குங்க, இருந்துட்டு போகுதுங்க. இப்போ 5 தூர்னால என்ன தப்பாகி போச்சுங்க, விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமோகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கொடுக்குறப்பவும் உங்களுக்கு இயற்கையான முறையில் விளைவிச்சு நம்ம கொடுக்குற அந்த மன திருப்தி கிடைக்குதுங்க. அதே மாதிரி நாம் உபயோகப்படுத்துகிற பால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் விளைஞ்ச பசுன் பிள்ளை சாப்பிட்டு தான் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மண்ணுடைய வளம் பேணிக்காக்குதுங்க. இங்கே இருக்க எல்லா தென்னமரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உரமும் கொடுக்கலிங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான சாணம் தான் கொடுக்குறோம், இயற்கை உரத்தை தான் பயன்படுத்திருக்கேன். எந்த ஒரு கெமிக்கல்லையும் கெமிக்கல் உரத்தையும் பயன்படுத்தலைங்க. ரிசல்ட் மெதுவாக கிடச்சா கிடச்சிட்டு போகுதுங்க. பட் இருந்தாலும் நம்ம பயன்படுத்துகிற விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நம்ம மனசுக்கு திருப்திகரமான ஒரு செயலாக இருக்குங்க. முடிஞ்சளவுக்கு எல்லாமே இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ உணவே மருந்துன்னு சொல்லியிருக்குங்க. உணவே மருந்து, நாம் சாப்பிட்ற உணவு தான் மருந்துங்க. அந்த மருந்து தான் நம்ம உணவுங்க. ஸோ அந்த உணவுக்கு தேவையான விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செடி கொடிகளாகட்டும், ஒரு விளைச்சலில் வரக்கூடிய எந்த ஒரு விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணாத இயற்கை உரத்தில் விளைஞ்ச பொருட்களை கொடுத்தோம்னா அது சாப்பிட்ற மாடும் நல்லா இருக்குங்க. அந்த மாட்டிலேருந்து வரக்கூடிய பாலை நம்ம யூஸ் பண்ண நம்ம குழந்தைங்களும் நாமளும் சரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.